ஏ ஹாய் குட்டியார் விளாக் பார்க்கலாமா? ராம்நாட்டில் இருக்கிற இலாயி சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருந்தோம். சச்சு வந்து ஒரு 2 டேஸாக ஸ்டோரி புக் வேணும், எனக்கு ஸ்டோரி புக் வேணும்னு சொல்லிட்டு ஒரே புலம்பல்ஸு. சரி, படிப்பு விஷயமா பிள்ளை கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு நல்லதாக தானே கேட்குறான்னு சொல்லிட்டு சரி வாங்கலாமே டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கு தான் போயிருக்கோம். பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்குறேன்றத காமிக்கிறேன். வீட்டுக்கு வந்தாச்சு, நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன்றதை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து சச்சுவோடது ஸ்டோரி புக்ஸ், போனதே அதுக்காக தான், அது வாங்கியாச்சு. இதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன், சும்மா குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறது மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்டோரி புக்ஸு இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வந்து டார்க்காக நல்லா கலர்ஃபுல்லாக கொடுக்குற மாதிரியும், லெட்டர்ஸ் இந்த ரைட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக கம்மியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேராகிராஃப் மாதிரி இருந்து நம்ம அதை வாசித்தோம்னா அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க அதை நம்ம கேட்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஸ்டோரி புக் வாங்கி கொடுங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு புக் தான் வாங்கியிருக்கேன், இதில் 6 ஸ்டோரிஸ் இருக்கும். நல்லா ரீட் பண்ணும்போது நல்லா கவனித்தான் அப்படின்னா என்ன நிறையா வாங்கலான்ருக்கேன் இப்போதைக்கு சாம்பிள். அப்புறம் வந்து இது எப்பயுமே அவன் டாய்ஸ் வாங்குவான், ஸோ அது வாங்கியிருக்கேன், பவர் ரேஞ்சர்ஸ். இதில் உங்களுக்கு என்ன இது பிடிக்கும்ன்றது சொல்லுங்கள். எனக்கு வந்து பிங்க் பிடிக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஐட்டத்துக்குள்ளே போவோமா? உனக்கு ரெட்டா? உனக்கு ரெட்டு பிடிக்குமா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கிச்சன் டவல் வாங்கினேன், துண்டு மாதிரி இருக்குது அது கிச்சன் டவல். இது வந்து செட்டாக 3 வாங்கினேன், 3 கலர்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒயிட்டு ரெட்டு. ஓகே, ஒயிட்டு ரெட்டு ப்ளூ இந்த 3 வாங்கியிருக்கேன். இது வந்து செட் ஆஃப் 3 வந்து 5 டவலா? சரி, செட் ஆஃப் 3 வந்து 133 ருபீஸ். எனக்கு என்னமோ பரவாயில்லன்னு தோணுது. லஞ்ச் டவல் இங்கே இருக்குது, உனக்கு லஞ்ச் டவல் வாங்கியிருந்தேன் சர்ச்சுக்கு, சும்மா 9 ருபீஸ் தான் ஒன்று. இது வந்து 4 கலரில் வாங்கியிருக்கேன். சர்ச்சு டெய்லி கலர் கலராக கொண்டு போவான் லஞ்ச் டவல். ஓ, அவங்க வந்து லஞ்ச் டவல் 2 கொண்டு வர சொல்லுவாங்க, இன்னும் 100 பிஞ்சுக்கிட்டு வருது. 9 ருபீஸ்னால் இப்படி தான் இருக்கும். இது வந்து 2 கொண்டு வர சொல்லுவாங்க, ஒன்று வந்து மடியில் வச்சுக்கிறணும் விரிக்கணும் இப்படி, ஒன்று வந்து கீழே விரித்து இப்படி சாப்பிடணும். ஸோ உங்களுக்கு 2 டவல் கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெரிய டவலாக சாமி துடைக்கிறதுக்கு, சாமி ரூம் துடைக்கிறதுக்கு மட்டும் தனியாக 2 டவல் ஏற்கனவே வச்சுருக்கேன். ஸோ இது எக்ஸஸாக இன்னும் 2 டவல் வாங்கி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்குமேனு 2 வாங்கணும். இது வந்து 113 ருபீஸ், 113 ருபீஸ் 2 வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஷாம்பு வாங்கினேன், நான் இப்போ வந்து லாரியல் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். அது கொண்டு காமிப்போம், பியர்ஸ் பாடி வாஷ். இதில் இது கொடுப்பாங்க, லூஃபாக கொடுப்பாங்க, இதுக்காகவே வாங்குறது. நெக்ஸ்ட்டு சோப்பு வாங்கினேன், இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குறேன். காதியில் வந்து ஆல்மண்ட் சோப்பு. நான் வந்து சார்கோல் ஃபேஸ் வாஷ் தான் என்னோடய ரொம்ப கரண்ட் ஃபேவரெட்டு, 1 வருஷமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார்கோல் ஃபேஸ் வாஷு. ஆனால் அது வந்து ரொம்ப ட்ரை ஆக்குது ஃபேஸை. எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம், ஆயிலாக இருக்காமல் இருக்கணும் ஃபேஸில் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அது என்னமோ விருப்பம் இல்லை, ரொம்ப ட்ரை ஆக்குது. அதனால் வந்து இது ஆல்மண்ட் இப்போ ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் வெளியில் போகணும், ஃபேஸ் வந்து எனக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, இல்லை காம்பினேஷன் ஸ்கின், எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின்னு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, வெளியில் போனதுமே ஒரு மாதிரி ரொம்ப வேர்த்துறதில்லை, எண்ணெய் பிசுக்காயிருது ஃபேஸு அப்படின்னு நினச்சிங்கன்னா சார்கோல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பான்ஸில் சார்கோல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன், பிளாக். இது வந்து இப்போ டெய்லி யூஸ்க்கு இது நான் வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வாஷிங் மிஷின் அது பவுடர், வாஷிங் பவுடர். அப்புறம் இது டிஷ்யூ, பாத்திரம் விளக்குற ஸ்பஞ்சு. போனது ஸ்டோரி புக் வாங்குறதுக்கு, அது ஒன்று மட்டும் வாங்கிட்டு அது 150 ரூபா. 150 ஆமாம், 150 ரூபா இலாயில் வாங்கினோம் இதெல்லாமே. இது வந்து இந்த கவுண்டர் டாப், கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் இது வந்து டாய்லெட்டில் வைக்கிறதுக்கு மாட்டுவோம்ல. அது இன்னொன்று சரியான பல்பு வாங்கிட்டேன், இது ஒன்று வாங்கினேன். இந்த நிறைய இதெல்லாம் ஆட்லலாம் வந்துட்டுருக்கு ஹிட்டுன்னு சொல்லிட்டு, இது நான் எடுத்து பார்த்தேன், உங்களுக்கு நான் ஜூமில் காமிக்கிறேன், தெரியுதா? தெரியலையே, அது ஸ்டோரி ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இதில் வந்து 300 இதோட ரேட்டு, ஓகேவா? கீழே வந்து 15 ருபீஸ் போட்டு ஸ்லாஷ் போட்டு கிராமுன்னு போட்டிருக்கு, ஒரு பர் கிராம் 15 ருபீஸ்ன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போல், என்னன்னு தெரில. நான் எடுத்து இதை பார்த்தேன்,
ஆட்ல வந்து ரேட்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல, சும்மா இதுதானே காக்ரோச். இது மாதிரி வாங்கினது இல்லை, காக்ரோச் சம்மந்தப்பட்டமா எதுவுமே வாங்கினது இல்லை. இது எடுத்து பார்த்தேன், எடுத்து பார்த்ததும் 15 தான் டக்குன்னு கண்ணில் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி 15 ரூபான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு வந்துட்டேன். கூட தெரிஞ்சிச்சு, என்னடா அது எக்ஸ்ட்ராவாக சொல்கிறாங்க, 1000 கிட்ட 1000 தாண்டிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். என்ன எல்லாமே இதுவாக தானே இருக்குது, இது இவ்வளோதானே, இது இவ்வளோதானேன்னு சொல்லிட்டுருக்கேன். இது வந்து என்ன 15 ரூபா தானே சொல்லி சிரிச்சாங்க. 15 ரூபாவா, இது வந்து 300 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு, என்னது 300 ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டேன். பில்லிங்கில் போட்டாச்சு. சரி கேன்சல் பண்ண பின்னா நிறைய கூட்டம் வந்துச்சு. அவ்வளோ சரி எதுக்கு இது வேணாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு 300 ரூபான்னு சொல்லிட்டு. எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இந்த கருப்பாமூச்சியை கொள்ளும் நவீன மிஷின், இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி அந்த கருப்பாமூச்சியை நம்ம கொள்ளணும். Why that and why? This is business. This is my sweat. I know, but I did business. Shut up. அதுக்கு பாப்போம் அது எப்படி நான் யூஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். எனக்கு இதுதான் ரொம்ப காஸ்ட்லி. எல்லாம் தேடி தேடி புறக்கி புறக்கி இதெல்லாம் ரொம்ப நல்லா, அது ஒன்று நல்ல சீப் ரேட்டாக இப்போ வந்து ரேட் எல்லாம் குறைச்சிருக்காங்க. இது 25 ரூபீஸு 13 ரூபீஸாக சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி கம்மி கம்மியாக சொன்னது ஃபுல்லாக அடியில் கீழே லாஸ்ட்டில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் தேடி புறக்கி புறக்கி இதை எடுத்தேன், இதெல்லாம் ரேட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக முட்டாள்தனமாக இதை போய் 300 ரூபான்னு தூக்கிட்டு வந்துட்டேன். சரி வழி இல்லைன்னு வாங்கியாச்சு. அவ்வளோதான் இதெல்லாம் வாங்கினது. ப்ளஸ் இன்னொன்று, நான் வந்து புதுசாக இது வாங்கியிருக்கேன், மைக் வாங்கியிருக்கேன். கிரெனாரோ ப்ராண்ட்லேருந்து அமேசானில் இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் வந்து எனக்கு இப்போ தான் ஒர்க்கே ஆச்சு. ஒர்க் ஆச்சு மீன்ஸ் நான் எப்படின்றத தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதை பற்றி இது வாங்கி சில பேரோட ஃபோனில் வந்து இது வந்து இதாகாது, என்ன சொல்கிறது, கனெக்ட் ஆகாது இந்த ஸ்பீக்கர். என்னோடய ஃபோனில் எப்படா கனெக்ட் ஆகலை. அப்புறம் அதுக்குன்னு தனி ஆப் இது பண்ணி அந்த ஆப்பில் செட்டிங்ஸ் மாற்றி அப்போ தான் இப்போ தான் அது பேசுது. இப்போ தான் நான் பேசுகிறதுல கேட்குது. ஸோ இதை பற்றி நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். பை.